ஆஞ்சநேய சுவாமியோடு பகவானுக்கு சமாகமம் ஏற்பட்டது. பிரமிச்சு போயிட்டாள் பகவான். ஆஞ்சநேயருடைய ஒரு புத்தி பலம், அவருடைய சாதுரியம், அவருடைய வினயம், அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய பேச்சு திறமை, அதனால தான் சொல்லின் செல்வன் அப்படிங்கிறார் கம்பர் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது. அப்பேற்பட்ட ஒரு திறமையான ஆஞ்சநேயரை பார்த்து, அவருடைய பக்தியை பார்த்து பகவான் சந்தோஷப்பட்டு சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்டு வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க ஒரு 3 மாதம் பகவான் மழைக்காலம் பொறுத்து கட்டம்னு சொல்ல, 3 மாதமாயும் அவன் வரலேன்னு உடனே கோபப்பட சுக்ரீவன் எல்லா வானரங்களையும் அழிச்சுன்னு வந்து 4 திக்கிலையும் வானரங்களை ஏவி விட, தெற்கு திக்கில் அங்கதன், ஜாம்பவான், ஆஞ்சநேய சுவாமிலாம் வந்து சமுத்திரத்தில் வந்து சம்பாத்தியை பார்த்து அது சொல்லி ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போக, லங்கை முழுக்க தேடுறார் சீதையை காணும் அப்படின்ன உடனே சதுரங்குல மாத்திரோப்பி நாவகாச சவித்தியத்தேன்னு 4 இன்ச்சு கூட விடல அவர். ஏன்னா என்றைக்குமே நம் உழைப்பு தான் நம்மளை முன்னேற்றும். இந்த நான் வேதம் படிக்கிற காலத்தில் விளையாட்டுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக ஒரு குழந்தைகளோட சுவாவம் அது. சின்ன வயசு எனக்கு 6 வயசுலலாம், 5 முக்கால் வயசுலலாம் பூனல் போட்டுவிட்டா உடனே வேதம் ஆரம்பிச்சிருவர். வேதம் ஆரம்பித்தா நானும் எங்கள் பெரியப்பா பையனு தான் சொல்லுவோம், சந்தையை சொல்லிட்டு திருவை சொல்கிறதே திருவை சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு போவாள். இவள் அண்ணன்ட்ட போனோடனே நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிருவோம். விளையாடிட்டு அவள் வந்தவுடனே திருவை சொன்னையாடா அப்படின்னா சொன்னேம்போம். இது குழந்தைகளுக்குள்ள விஷயம் தானே. உடனே எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு விஷயம், நீ வந்து படிக்காமல் படித்தேன்னு சொல்கிறையே அது நீ என்னை ஏமாத்தலை உன்னை ஏமாத்திக்கிறேன். அந்த வயசில் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ என்னை ஏமாத்தலை, நீ உன்னை ஏமாத்திக்கிற அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வாழ்க்கையில் நாம் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது ஏமாற்றி தகுடுதத்தம் பண்ணி இன்வால்மெண்ட் இல்லாமல் வேலை செஞ்சோம்னா முதலாளியை ஏமாத்தலை, நம்மளை தான் நாம் ஏமாற்றிக்கிறோம். ஏன்னா அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த உழைப்பு தான் இவனை முதலாளியாக பண்ணும். பெரும்பாலானவா இன்றைக்கும் பாருங்க, அதே வேலைக்கார நிலையிலேயே ஏன் இருக்கான்னா அவனுக்கு அந்த இன்வால்மெண்ட் கிடையாது. சில பேரை கவனிச்சேன்னா அதை ஷார்ப்பாக மனசில் வாங்கிப்பான் அந்த ஒர்க்கை. கொஞ்ச நாள் ஆனவுடனே அவனே மேலே 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 நிலைக்கு வந்துடுவான். அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி சின்சியராக வேலை செய்கிறார். 1 இன்ச்சு கூட விடாமல் தேடி அசோகவனத்தில் சீதையை பார்க்க, ராவணன் வர, சீதா பிராட்டியோட பேச, சீதை பதிலுக்கு நீ எத்தனை மாதம் டைம் கொடுத்தாலும் என் மனசு மாறாது. நிவர்த்த யமனோமத்தா ஸ்வஜனே கிரியதா மனா, உன் மனசை தான் நீ மாற்றிக்கணுமே தவிர என் மனசு மாறாது அப்படின்னு சொல்ல, உனக்கு 2 மாதம்தான் டைம், அதுக்குள்ளே நீ சொல்லலைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல, உயிரை விடலாம்ங்கிற சமயத்தில் ராமாயணத்தை சொல்லி ஆஞ்சநேய சுவாமி சீதையை சமாதானப்படுத்தி, சீதை பூர்ணமாக இவன் ராமதூதன் அப்படின்னு நம்புகிற சமயத்தில் அந்த மோதிரத்தை எடுத்து காண்பிக்கிறார். பூய ஏவ மகா தேஜா ஹனுமான் மாருதாத்மஜா அப்ரவீத் பிரஸ்ருதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாதி வானரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே வ்யங்குலீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா கிரஹீத்வா ப்ரேக்ஷமானா சா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்ப்ராப்த ஜானகி முதிதா பவத் சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விசாலாக்ஷியாஹ ராகு முக்தைவோடுராட்டு ராமநாமாங்கிதம் சேதம். ராமா அப்படின்னு எழுதப்பட்டதானே அந்த முத்ரை பதிச்ச மோதிரத்தை, பகவத் ஸ்வரூபமான அந்த மோதிரத்தை எடுத்து அப்படி கொடுக்குறாள் சீதை. ஏன்னா அது இது இது சம்பிரதாயமாக பழைய காலத்துலலாம் எப்படி பண்ணுவாளோ அதுபடி இந்த ராமாயணம் நடக்கிறது. கவனித்தவாளுக்கு தெரியும்,
இதன்னைக்கு நம்ம விரதானங்கள்லாம் பண்ணினோம். ராமர் பிறந்த அன்னைக்கு சீதா கல்யாணங்கிறதே பருப்பு தேங்காய்லாம் வச்சு புடவை வேஷ்டி வச்சு அன்னைக்கும் சொர்ணதானம், ராமர் பிறந்த அன்னைக்கும் சொர்ணதானம் பண்ணினார் மாமா, அன்னைக்கும் சொர்ணதானம் பண்ணினார், இப்போ இன்னைக்கும் பாதுகா பட்டாபிஷேகத்தின் போதும் பாதுகையை கொண்டு வச்சார். அது மாதிரி இன்னைக்கும் சொர்ணதானம், ஏன்னா அந்த ராமாயணம் எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுறார். அதனால் திருப்பி ஒரு தடவை சொல்லணும்னார், அதுக்காக தான் திருப்பி சொல்லின்னு வரேன். நான் நாமி நாம்னோகம் அபேததான்னு பகவானுக்கும் பகவன் நாமாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. ராம நாமாங்கிதம் சேதம் அங்கே விசேஷித்து குறிப்பிட்டு சொல்கிறார், ராமா அப்படின்னு எழுதப்பட்டதான மோதரம். பகவானுடைய ரூபங்களை பற்றி சாஸ்திரம் சொல்லும்போது பொதுவாக தேவதைகளுக்கு வடிவம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. பரோட்சப்பிரியாய் வகி தேவாக அப்படின்னு அவைகள் எல்லாமே எனர்ஜியாக இருக்குது. உங்கள் படிப்பில் சொல்லணும்னா எனர்ஜி ரூபத்தில் இருக்குது. அவைகளுக்கு வடிவம்ங்கிறது எப்படி ஏற்படுறது அப்படின்னு அந்த கிரியேட்டார் அந்த சிஸ்டத்தை சொல்லும்போது முதல்ல சப்த வடிவமாக தான் வருது, அப்புறம்தான் ரூபம் வருது. முதல்ல சொல்லுதான், அப்புறம்தான் ரூபம் அப்படிங்கிறது. அதனால தான் எந்த தேவதைகள் எடுத்தாலும் மூலமாக இருக்கிறது சொல்லு. அதுவும் எப்படின்னா எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது பிரணவம், பிரணவத்திலேருந்து பிரியறது. அதனால் இங்கே என்ன நம்ம ஹிந்து மதத்தில் என்ன விசேஷம்னா, அவள் வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, மாத்வாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரணவம் இல்லாமல் ஒரு மந்திரம் உண்டோ, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ, அந்த ஓமை கொண்டு முன்னாடி சேர்க்குற மத்தியில், ஏன்னா ஆரம்பம் பிரணவம் தான், ஓம் அப்படிங்கிறது தான் பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் அப்படி. தஸ்யவாச்சக பிரணவஹா அப்படின்னு விசேஷித்து எடுத்து காமிக்கிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும்போது. அதுலேருந்து மற்ற வடிவங்கள்லாம் ஏற்படுறது. அப்போ ராமருடைய வடிவம்ங்கிறது இப்படி பார்க்குறமே, இந்த வடிவத்துக்கு மூலம் எதுங்கிறது ராமாங்கிற சப்தம்தான். அந்த ராமாங்கிற சப்தத்திலேருந்து தான் இந்த வடிவம் வந்தது. இந்த வடிவத்து இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா, நாம் பிறந்ததுக்கு அப்புறம் பெயர், பெயர் வச்சதுக்கு அப்புறம் நாம் பிறக்கல, நாம் பிறந்ததுக்கு அப்புறம் பெயர். தெய்வங்களோட தன்மை என்னன்னால் பெயர்லேருந்து தான் ரூபமே, அந்த வார்த்தையிலேருந்து தான் அந்த வடிவமே பறக்கிறது. அப்போ பகவானுக்கும் அந்த சப்தத்துக்கும் வேற்றுமை இல்லாததுனால பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதி, தன் பர்த்தாவே தனக்கு கிடைச்சா மாதிரி சந்தோஷப்பட்டான் சீதையானவள். பிரகாசமாச்சு, கிரகணம் விட்ட சந்திரன் போலேங்கிறார். சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாய தே க்ஷணம் அசோபத விசாலாட்சியாக ராகுமுக்த இவோடுராட்டு. அதுக்கப்புறம் என் நினைவு ராமனுக்கு இருக்கா, என்னை அடையணும்னு ராமன் முயற்சி பண்ணுறானா, முயற்சியோட தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் பண்ணுறானா. ஒரு மனிதன் தெய்வ வழிபாடும் முயற்சியும் பண்ணும்போது தான் அந்த காரிய சித்திங்கிறது ஏற்படுறது. பெரும்பாலானவா முயற்சி மட்டும் பண்ணி தெய்வத்தை விளக்கி விடுவார், சில பேர் முயற்சியே பண்ணாமல் தெய்வத்தையே நம்பி உட்கார்ந்துருப்பாள். இந்த ரெண்டுமே முழுமையாக பலனை கொடுக்கறது இல்லை. காமியமாக உள்ளவாளை சொல்கிறேனா, தெய்வமேனு உட்கார்ந்துருக்கிறது, சும்மா உட்காந்துருந்தா தெய்வம் வாயில் சாப்பாடு போடும்னா போடும், யாருக்கு அந்த அவா வேலை. அவா வந்து நான் சொல்கிற நிலையில் நம்மெல்லாம் கிடையாது, நமக்கு பசிங்கிற உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது பரியந்தம் உழைக்கணும். சாஸ்திரம் சொல்றது உனக்கு அந்த ஆசை பெடுத்து அந்த உணர்ச்சி பெடுத்துன்னா உன்னை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடும் தெய்வம். உனக்கு எப்ப ஆசை இருக்கோ எப்ப எதிர்பார்ப்பு இருக்கோ அது பரியந்தம் சும்மா உட்காந்துருக்க கூடாது. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா 88-90 வயசு தாத்தா பாட்டிலாம் ஏதோ வேலை செஞ்சுட்டே இருப்பான், இப்படியே குனிஞ்சுட்டே போய் அந்த காரியத்தை செய்வா. இந்த சும்மா உட்கார என் தாத்தா சும்மா உட்கார், எங்கள் தாத்தா இருக்கார் பாருங்க, எவ்வளோ பிரசித்தமானவர் உபன்யாசத்தில், எவ்வளோ பிரசித்தமானவர். அவர் கிராமத்தில் எப்படி வாழ்ந்தார்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்களுக்கு கொஞ்சம் வயல் இருக்கு, விவசாயம் பண்ணுவோம் நாங்கள். அந்த விவசாயத்தை அறுவடை பண்ணின்னு வந்து வண்டியில் கொண்டு வந்து மூட்டை
அதை இறக்கிட்டு போய் பத்தாயம்னு இருக்கும் உள்ள அதில் கொண்டு அந்த நெல்லை கொட்டுவா. அப்புறம் காய வச்சுட்டு ஒரு கெட்ட மரத்தை தான் விலைக்கு போடுவோம். இந்த வண்டியிலேருந்து பத்தாயத்துக்கு கொண்டு போகிற வழியில் சிந்தும் நெல் கீழே. எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், அதை முழுக்க எடுத்துன்னு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கார்த்தால் என்ன பண்ணுவார்னா, ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு சில ஜபம் வாயால் ருத்ரம் ஜபகம் மாதிரி ஜபம் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த நெல்லை. அதே மிஞ்சி போனால் அஞ்சு படி பத்து படி கூட இருக்காது. அந்த வேலை செய்வார். சாணி உருட்டுவர், அக்னிஹோத்திரத்துக்கு முட்டான்னு பேர். அவர் கையால் தான் பிடிச்சி வைப்பறத, எங்களுக்கு சந்த சொல்லுண்டே பண்ணுவார். அதை புருஷ சூக்தன் நாங்கள் பாட்டுக்கு தாத்தாவோடு சேர்ந்து பயஞ்சு கொடுப்போம். சாணியை, பசுமாட்டு சாணியை மட்டும் எடுத்துன்னு வந்து அதை பயஞ்சு கொடுத்தா அதை உருட்டி காய வச்சு அதை வச்சு தான் விபூதி தயார் பண்ணுறத. இதை சொன்னால் இன்னி மாதிரி கிடையாது. இன்றைக்கி பணத்தை கொடுத்தாலும் ஆள் கிடையாது, வர ஆளும் இந்த வேலை தான் செய்வேன். இதை இன்றைக்கி நீங்கள் வேணால் வேலை செய்கிற ஆளை பார்த்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்மாவும், இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அந்த காலம் அப்படி கிடையாது. ஒரு ஏழு குடும்பமே எங்கள் ஆத்தில் வேலை செஞ்சது. எங்களுக்கு இருந்த ஏன்னா 30 ஏக்கர் தாத்தாவோட நிலம், ஏழு குடும்பம் செட்டாக, ஏழு குடும்பம். அவள் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் வேலை செய்வாள், எதை சொன்னாலும் செய்வாள். அது மாதிரி இருக்கிறது தாத்தா தானே செய்வார். ஏன்னா நாம் முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். என்ன உண்டோ அந்த காரியங்களை நாம் தான் செய்யணும். தெய்வத்தினுடைய பலனையும் கிருபையையும் எதிர்பார்க்கணும். அப்போ தான் அந்த காரிய சித்திங்கிறது ஏற்படும். ராமன் வந்து என்னை அடையணும்னு முயற்சி பண்ணுறாரா, தெய்வ வழிபாடு பண்ணுறாரா? ஏன்னா ஏன் இதை கேட்குறாள்னா, சில பேருக்கு கஷ்டம் வரத்தே முதல்ல கோபமே தெய்வத்தின் பேரில் தான் வரும். நான் இத்தனை நாளாக பூஜை பண்ணினேனே, இத்தனை நாளாக பாராயணம் பண்ணினேனே, அந்த காரியத்தை பண்ணேனே, இந்த காரியத்தை பண்ணேனே, இதுவாது தேவையில்லை. இன்னும் சில பேர் கொஞ்சம் துஷ்டனாக இருந்தால் என்ன பண்ணுவான், படத்தெல்லாம் கட்டி கொண்டு கபாலீஸ்வரர் குளத்தில் போடும்பா. என்ன பலனை கொடுத்துது அப்படின்னு இப்படிலாம் கோபம் வரும். அது அந்த பகவான்கிட்ட உள்ள உரிமையினால் சொன்னாலும் அது என்ன சொல்கிறதுன்னு இல்லையா அதுக்கு. இது இது ஜீவனுடைய ஒரு சுபாவம். இது அது மாதிரி நாம் கஷ்டம் வர சமயத்தில் சோர்வு அடையக்கூடாது. அப்போ தான் நன்னா பிடிச்சிக்கணும். கஷ்டம் வர சமயத்தில் தான் அதுதான் ஒரு மனிதனுடைய மனசில் இருக்கக்கூடிய தாபத்துக்கு துக்கத்துக்கு. நான்யந்ததா பத்மபலாசலோச்சனாதி துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. சுனீதி வந்து துருவ சரித்திரத்தில் துருவனை பார்த்து சொல்கிறார், துருவா உலகம் முழுக்க கோடி பேர் இருந்தாலும் நம்ம துக்கத்தை போக்குறதுக்கு பகவானை தவிர வேற ஆள் கிடையாதுன்னு, நீ கவலைப்படாதே அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சொன்னதுனால நம்ம கவலை போயிடுமேன்னு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. ஏன்னா சொல்கிறவன்கிட்ட கவலை இல்லாதவனாக இருந்தால் அந்த வார்த்தை நமக்கு கவலையை போக்கும். சொல்கிறவனும் கவலை உள்ளவனாக தானே இருக்கான் அந்த உலகத்தில். உலகம் முழுக்க எடுத்து பார்த்தா கவலை இல்லாதவன் ஞானிகள் தான், மகான்கள் தான். அவா சொன்னால் வேணால் அதுக்கு எஃபெக்டாக இருக்கும். சாமானிய மனுஷன் சொன்னதுனால கவலை போயிடுமா என்ன? அதனால் நம்ம மனசில் உள்ள கவலையை போக்கிட முடியாது. பின்ன எங்கே போகும்னால், பகவத் சரண தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இது பாகவதத்திலேருந்து எடுத்து எழுதின குரல். இது திருக்குறளுக்கும் சனாதன தர்மத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறானே, அதுக்காக சொல்கிறேன். இதை எந்தெந்த குரலுக்கு எது எது மூலம்ங்கிறத நிரூபிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 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 அறிவுடைமையான அந்த புஸ்தகங்கள் ரெண்டு செக்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து மனிதனால் செய்யப்படாதது, ஒன்று மனிதனால் செய்யப்பட்டது அப்படின்னு ரெண்டாக இருக்குது. பெரும்பாலானவர்கள் செய்யப்படாதத்திலேருந்து தான் செய்யப்பட்டதை எடுக்கிறார்கள். வேதத்திலேருந்து தான் இவர்கள் எடுத்து எழுதினது அப்படிங்கிறத இதை இங்கேருந்து தான் எடுத்து பேசினார்கள் அப்படின்னு நாம் இன்றைக்குமே லௌகீகமாக பேசுகிறதெல்லாம் அப்படி தானே பண்ணுறோம். நான் தெய்வத்தை வழிபடுறானா ராமன், என் நினைவு இருக்கா அப்படின்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி கல்லும் கரையிறா மாதிரி, உங்கள் நினைவு இருக்கான்னு கேட்டுவிட்டே இல்லையம்மா, தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, உடம்பு மேலே ஊறக்கூடிய பாம்பை கூட விரட்டுறதில்லை, மனசு முழுக்க உங்கள்கிட்டயே தான் இருக்குது, தவிச்சு போகிறான் ராமன்னு
சதேவி நித்யம் பரிதப்யமானஹ த்வமேவ சீதேத்யபிபாஷமானஹ த்ருதவ்ரதோ ராஜசுதோ மஹாத்மா தவைவ லாபாய க்ருதப்ரயத்னஹ. அதோடு மட்டுமில்லை, அத்தனை முயற்சி பண்ணின் இருக்கான் அப்படிலாம் சொல்ல. அதன் பிறகு சீதை என்ன பண்ணினால், உங்களை பார்த்ததுக்கு அடையாளமா எதையாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே காகாசுர விருத்தாந்தம் சொன்னால், தான் கையில் வச்சிருக்கக்கூடியதான சூடாமணி எடுத்து கொடுக்கிறார், சித்திரக்கூடத்தில் நடந்த சரித்திரம் ஒன்று சொன்னால் அடையாளத்துக்கு, ராமருக்கும் மனசு சீதைக்கும் மட்டும் நினைவு உள்ளதான ஒரு சரித்திரம் அது. அது ரெண்டு வகையாக இருக்குது. அதை மனசிலாயாஸ்திலகே கண்டபார்ஸ்வே நிவேதிதாகான்னு பின்னாடி ஆஞ்சநேய சுவாமியே வாயை விட்டு சொல்கிறார். சில பேரை சில காரியம் பண்ண சொன்னால் ரொம்ப நன்னா பண்ணுவாள், சில பேரை சில காரியம் பண்ண சொன்னால் ஏண்டாப்பா அவளை சொன்னோங்கிற மாதிரி பண்ணுவாள். இந்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது ஒரு வகை, என்னால் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா கோபம் வரும். அதை எப்படி செஞ்சால் இனி அவள் நம்மளை கூப்பிட்டு சொல்ல மாட்டாளோ அது மாதிரி செஞ்சுவிட்டா சட்டையை அயன் பண்ணுன்னா பொசிக்கி விட்டோம்னா அப்போ சட்டையை அயன் பண்ண சொல்லுவானா நம்மக்கிட்ட? வேஷ்டியை தோயின்னு சொன்னால் கிழிச்சு விட்டா அப்புறம் வேஷ்டி தொகை சொல்ல மாட்டான், காலை பிடிச்சி விடுன்னா கிள்ளி விட்டுவிட்டா அப்புறம் காலை பிடின்னு சொல்ல மாட்டான், சொரிஞ்சா பிராண்டி விட்டுவிட்டா முதுகு அரிக்கிறதுனா சொரிஞ்சு விட்றான்னா பிராண்டி விட்டுவிட்டா, இப்புறம் சமயம்னு சொன்னால் உப்பள்ளி கொட்டி விட்டா அப்புறம் சமயன்னே சொல்ல மாட்டான். இது மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. எப்படி செஞ்சால் திரும்பி அவள் நம்மளை அந்த வேலையை சொல்ல மாட்டாலோ அப்படி செய்கிறது. இது தெரியாமல் செய்யறது வேணும்னு செய்கிறது உண்டு, விளையாட்டாக செய்கிறது உண்டு. இந்த ராமருக்கும் சீதைக்கும் நடந்தது விளையாட்டு. உங்களுக்கு வந்து இந்த குச்சிலி போட்டு இட தெரியுமான்னு கேட்டால், அது ஏதோ ஒரு பழக்கம் போல இருக்கு அந்த காலத்தில் அந்த அலங்கார மன்றத்தில். ராமருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவரை பாட்டு குச்சிலி போட்டு இட தெரியுமான்னா வந்தது கோபம் ராமருக்கு. உடனே என்ன பண்ணினார், ஏற்கனவே நெத்தியில் சீதை ஒரு திலகம் வச்சுருக்கா அதை அழித்தார். மலை ஓரத்தில் இவா நடக்கிறா, மலையினுடைய அடிவாரத்தில் இந்த மாதிரி மழை பெஞ்ச உடனே பார்த்து எல்லாம் கலர் கலராக கெமிக்கல் இருக்கும் மலை அடிவாரத்தில். இதுக்கு ராக்கோல் யாராவது பார்த்துருக்கலாம் நீங்கள்லாம் அவ்வூர், அதெல்லாம் அழகாக இருக்கும். அது ராக்கோடின்னு பேர். மழை பெஞ்சு போகிறதேவே இந்த கெமிக்கல்லாம் பல கலரில் இருக்கும், அதெல்லாம் சேகரித்து வச்சுப்பான் அந்த கிராமத்துலலாம். நம்ம மண்ணிலேயே மழை போயிஞ்சு ஓடுற இடத்துல பார்த்தோம்னா பல கலர் கலராக இருக்கும், அது மேலே படிஞ்சிருக்கும், அது அது ஒரு விதமான கெமிக்கல், அது இயற்கையானது. பகவான் என்ன பண்ணார், அதில் கருப்பாக இருக்கிறத எடுத்து ஏற்கனவே இருக்கிற சிகப்பை அழிச்சுட்டு இந்த கருப்பை எடுத்து கண்டபார்ஸ்வே நிவேதிதாக கன்னத்தில் கொஞ்சம் தடவினாராம். சீதை இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டா, நெத்தியில் பொட்டு அலங்காரம் பண்ண தெரியுமான்னு கேட்டதுக்கு இருக்கிற பொட்டையும் அழிச்சுட்டு இழுத்து கன்னத்துலையா இடுவா, இப்படி தான் ஒருத்தர் அலங்காரம் பண்ணுவாளான்னு பகவான் கையை தள்ளி விட்டா. அதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்னு தங்கிலஸ் மருத்துவமர்ஹஸ் நான் சொன்னால் நன்னா இருக்காது, ஏன்னா அவர் பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர், அவர்கிட்ட சொல்கிற விஷயம் இதில். அதனால் ராமரை நினச்சி பார்க்க சொல்லுன்னா சீதை. ஆஞ்சநேயர் அதெல்லாம் பெற்றுன்னு வந்து அசோகவனத்தை அழித்து இந்திரஜித்தினால் பிடித்து கொண்டு போகப்பட்டு ராவணன் ஆஞ்சநேயருடைய வாளில் தீ வைக்க லங்கை முழுக்க அந்த தீயை வச்சுட்டு திரும்பி சமுத்திரத்தில் வாழ நினச்சின்னு சீதையை பார்த்துட்டு இக்கரையில் வந்து சொல்லி வானரங்கள் ஐஷன் வந்து ராமபிரானை வந்து பார்த்து சீதை கொடுத்த சூடாமணியை கொடுக்க பகவான் பரம சந்தோஷப்பட்டு தன்னையே கொடுக்குறேன்னு ஆஞ்சநேயரை கட்டின்றான். இங்கே இக்கரையில் லங்கை முழுக்க எரிஞ்சு போன சமயத்தில் விபீஷணன் எல்லாரையும் வச்சுட்டு ராவணன் ஒரு சபையை கூட்டினான். அதில் ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயம் சொல்கிறதே விபீஷணன் சொன்னான், நாம் சீதையை திருப்பி கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம் அது அப்படின்னு சொல்ல விபீஷணன் எடுத்து சொன்னவுடனே ராவணனுக்கு அது பிடிக்கலை. பிடிக்கலன்னொடனே பாதியில் சபையை கலைச்சிவிட்டான், முழுக்க இல்லாமல் பாதியில் சபையை கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனால் விபீஷணன் விடலை அவனை,
வீட்டுக்கு துரத்தின் போகிறான் விபீஷணன். துரத்தின் போய் அண்ணா நான் உன்னை பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும்னா திரும்பவும், ஏன்னா அனுமதி பெறாமல் ராஜாங்கத்தில் உள்ளே போக முடியாது, வேண்டா வெறுப்பாக வர சொன்னார். நான் என்ன சொல்கிறேனே மனசில் வாங்கிக்கலையா நீ? யதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தே மாம் புரியும் தவா ததா பிரபிருதி திருஷ்யந்தே நிமித்தான்யசுபாணினான் அக்னிஷ்டேஷ்வக்னிசாலாசு ததா பிரம்மஸ்தலீஷு சே சரீசிருபாணி திருஷ்யந்தே ஹவ்யேஷு ச பிபீலிகா கவாம் பயாம் சிஸ்கன்னானி விமதா வீர குஞ்சராக. நீ எது என்னைக்கு கொண்டு சீதையை இங்கே வச்சியோ அன்னிலேருந்து இங்கே நல்ல காரியமே நடக்கலை. இந்த 10 மாதத்தில் ஒத்தங்கூட உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கல. கல நிலவரம்னு சொல்லுவா. இப்படி மழை பெஞ்சா எல்லா ஜனங்களும் குளிர்ச்சியாக இருக்கா சந்தோஷப்படுறான்னு டிவியில் சொல்கிறானே தவிர கழுத்தளவு தண்ணியில் நின்று சோத்துக்கு பறக்கிறாங்கிறத சொல்லுவேனே. கல நிலவரம்னு ஒன்று இருக்கணும். அதை யாருமே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது இல்லை. ஏன்னா நீ இதை நீ வந்து உனக்கு அது பிடிக்க, இப்போ அங்கே என்ன யதார்த்தம்ங்கிறத நீ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிற ராஜாவாக இருந்தால் ரிப்போர்ட் பண்ணலாம். எனக்கு பிடிக்காததை என்கிட்ட பேசாதேன்னா அவன்கிட்ட போய் என்னதை பேச முடியுமே? அப்போ அவனுக்கு எது பிடிக்குமோ அதை தான் பேசி ஆகணும். பிடிக்கிறதெல்லாம் பேசானா அது சரியாக வராது நிர்வாகத்துக்கு. எப்போ எங்கேயுமே சரியாக வராது. எது ஃபேக்டோ அதை தான் பேசி ஆகணும். எது உண்மையோ அதை தான் சொல்லி ஆகணும். எது நன்மையோ அதை தான் சொல்லி ஆகணும். அதுவும் நல்லவனாக இல்லாமல் மந்திரிகள் அயோக்கியனாக அமைஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்கோ. ராஜாவை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு சத்ரு வர வேண்டாம். தௌர்மந்திரியான் ரிபத்தில் வினசியத்தின்னா அந்த ராஜா எப்படி அழிஞ்சு போவான்னால் அந்த அயோக்கிய மந்திரிகளாலேயே அழிஞ்சு போயிடுவான், நாசமாக போயிடுவான். ராவணன் நாசமாக போகிறதே இவர்களால் தான். உங்கள்கிட்ட என்ன நடக்கிறதுங்கிறதையே சொல்லலைன்னா அவன் ததா எந்த என்னைக்கு கொண்டு இந்த சீதையை வச்சேலோ அன்னிலேருந்து அசுபாணினஹா நிமித்தானி அசுபாணினஹா ஒரு நல்ல சகுனம் கூட கிடையாது. ஒரு நல்ல காரியம் கூட இந்த லங்கையில் நடக்கலை. பூஜை பண்ணுற இடம், சமையல் பண்ணுற இடம், யாகம் பண்ணுற இடத்துல எல்லாம் சகஜமாக பாம்பு வருது. பாம்பு இல்லாத இடமே கிடையாது. எல்லாரும் நினச்சிட்டுருக்கா இங்கே தான் பாம்பு இருக்கும், அங்கே தான் கிடையவே கிடையாது. எங்கெல்லாம் எலி இருக்கோ அங்கெல்லாம் பாம்பு இருக்கும். இது மாதிரி காடு இல்லை வீடாக தான் இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். இங்கெல்லாமே பாம்பு உண்டு. நம்ம கண்ணில் ஆனால் படாது. இது உணவு சைக்கிள். அது நம்ம கிராமத்தில் வந்து சகஜமாக கண்ணில் படுறது என்ன, சகஜமாக எலி நிறையா இருக்கும் அதனால கண்ணில் படுறது. கண்ணில் பட்டாலோ வீட்டுக்குள்ளே வந்தாலோ அது அபசகுணம். கண்ணில் பட்டாங்கிறத காட்டிலும் வீட்டுக்குள்ளே வந்தால் அபசகுணம். அதுவும் இது மாதிரி பூஜை பண்ணுற இடம், ஜபம் பண்ணுற இடம், பாராயணம் பண்ணுற இடங்கள்லாம் பாம்பு கண்ணில் படுறது. நைவேத்தியம் வச்சா அதுக்கு ஒரே சாரசாரையாக எறும்பு வருது. ஒன்று ரெண்டு எறும்பு இல்லை, 10 பத்தையாக வருது எறும்பு. சரீசிருப்பா நி திருஷ்யந்தே ஹவ்யேஷு ச பிபீலிகாக. பால்லாம் கொட்டுறது. மாடு நிற்கிறதே அதனுடைய காம்புலேருந்து பால் கொட்டுறது. கறக்காமல் இருந்தால் சிரவிக்கும். அது மாதிரி இல்லை இயற்கையாகவே. இதெல்லாம் வந்து அபசகுணம். யானை இருக்கு பாருங்கோ, அதுக்கு மத ஜலம் வரணும், அது சுபசகுணம். வராமல் நின்று போச்சுன்னா அபசகுணம். நல்ல கம்பீரமாக இருக்கிற 50-60 வயசு யானைக்கெல்லாம் மத ஜலங்கள் வரதில்லை. இது மாதிரி 1000 விஷயம் சொல்கிறான் அந்த சர்க்கம் முழுக்க. இதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலை. சரி சரி போ, அப்புறம் நாளைக்கு காலத்தால் சபையில் பார்த்துக்கலாம்னு அவனை விரட்டி விட்டுட்டான். மறுநாள் காலத்தால் சபைக்கு வந்தவுடனே பழையபடி இது மாதிரி அவாவா தலைக்கு தலை பேசுகிறார்கள் அப்படின்னே முன்னாடியே ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டான் ராவணன். என்ன சொன்னான் அப்படின்னால், அதேயாச்ச மயா சீதா வத்யோ தசரதாத்மஜோ. சீதையை திருப்பி கொடுக்கக்கூடாது, ராம லக்ஷ்மணர்களை கொல்லணும். இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் பேசுங்கன்னா. இப்போ வந்து போன குரங்குக்கு வழி சொல்ல முடியல. ஒரு குரங்கு வந்து லங்கையை பஸ்மமாக்கிட்டு போயிடுது. மேலே கோடிக்கணக்கான குரங்குகள் வரத்துக்கு தயாராக இருக்கு. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம்? இந்த பிரச்சனையை எப்படி நாம் தீர்க்கலாம்? இதுலேருந்து எப்படி நாம் மீளலாம் அப்படிங்கிறதுக்கு யோஜனை சொல்லுன்னா அது நியாயம். அது முன்னாடியே முடிவை சொல்லிட்டான், சீதையை திருப்பி தரக்கூடாது. அதேயாச்ச மயா சீதா. ஏன்னா சீதை மேலே எனக்கு அவ்வளோ உயிர். சீதையை பற்றி அப்படி வர்ணிக்கலாம்,
ஒரு காமியா உள்ளவன் எப்படி வர்ணிப்பானோ அப்படிலாம் வர்ணிக்கிறான். பத்யௌ தசரதாத்மஜௌ, ராமலட்சுமணர்களை கொல்லணும், இது சம்பந்தப்பட்டமா மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்ல பிரஹஸ்தன் அவனுடைய அபிப்பிராயத்தை சொன்னான். மகாபார்ஸ்வன் அப்படின்னு ஒருத்தன் அவனுடைய அபிப்பிராயத்தை சொன்னான். இப்படி அஞ்சாறு பேர் இருக்கா. விபீஷண சுவாமியினுடைய டேன் வரத்தை அவர் சொன்னார், இவா சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்கன்னா. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிச்சதை தான் பேசுகிறான். நிசாச்சரேந்திரஸ்ய நிசம்ய வாக்கியம் ச கும்பகர்ணஸ்ய ஜகர்ஜிதானி விபீஷணோ ராட்சசராஜ முக்கியம் உவாச்ச வாக்கியம் ஹிதமர்த்தயுக்தம் விர்கோஹி பாஹ்வந்தர போகராசிஹி சிந்தா விஷா சுஸ்மித தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராஹ பஞ்சாங்குலி பஞ்சசிரோதிகாய சீதா மகாஹிஸ்தவகேன ராஜன் யாவண்ணலங்காம் சமபித்ரவந்தி பலீமுகா பர்வதகூட்டமாத்ராஹ தம்ஷ்ட்ராயுதாஶ்சைவ நகாயுதாஶ்ச பிரதீயதாம் தாசரதாய மைதிலி யாவண்ண க்ருஹந்தி சிராம்சி பாணாஹ ராமேதிதா ராட்சஸ புங்கவானாம் வஜ்ரோபமா வாயு சமான வேகாஹ பிரதீயதாம் தாசரதாய மைதிலி ந கும்பகர்ணேந்திரஜிதௌ ந ராஜா ததா மஹாபார்ஸ்வ மஹோதரௌ வா நிகும்ப கும்பௌ ச ததாதி காயஹ ஸ்தாதும் ந சக்தா யுதி ராகவஸ்ய தர்ம பிரதானஸ்ய மஹாரதஸ்ய இக்ஷ்வாகு வம்ச பிரபவஸ்ய ராஜ்ஞஹ பிரஹஸ்த தேவாஶ்ச ததா விதஸ்ய கிருத்யேஷு சக்தஸ்ய பவந்தி மூடாஹ. வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.